அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி சவுக்கு சங்கர் மீது ஏதோ ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டாச்சு அப்படின்னு ஒரு இருந்து ஒரு பெரிய பரபரப்பு மக்களே ஸோ சவுக்கு சங்கர் அவருடைய ஆஃபீஸ் மீது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டாச்சு இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணது மதன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறதும் ஜென்ரலாக மதன் ரவிச்சந்திரன் வந்து போன முறை அவருடைய மார்ச் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து நிறைய பத்திரிக்கையாளர்களை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணணும் ஒருத்தரை பற்றி டிஃபேம் பண்ணணும் அப்படின்னா டீஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பத்திரிக்கையாளர் துறையில் டீஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே ரொம்ப ஆழமாக பதிச்சுருக்காங்க அப்படின்னும் அந்த டீஃபேமிங் ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறதுக்கு எப்படி பல பேருக்கு பணம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னும் அந்த பணம் கொடுக்கறதை எப்படி இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர் வேலை இருந்துக்கிட்டு அந்த பணத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க சொல்கிற மாதிரி இன்னொருத்தவங்க டிஃபேம் பண்ணுறது கேள்வி அந்த மாதிரி டீஃபேமிங்கை கேட்குறது அப்படிங்கிறத பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக ஒரு ஸ்டிங்காக பண்ணியிருந்தாப்பில் மதன் ரவிச்சந்திரன் ஸோ நம்ம எல்லாரும் அதை பார்த்துருப்போம் இப்போ புதுசாக இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுக்கு சங்கர் மற்றும் அவங்க ஆஃபீஸ் மேலே ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ சரி இப்போ இதை நாம் பார்த்தோம் பார்த்து நாம் சில இடங்களில் விசாரித்து பார்த்தோம் இப்போ இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே பண்ணப்பட்டதா பண்ணப்படலையா எப்படி இந்த ம இந்த விஷயங்களை மத எடுத்திருக்க முடியும் அதே மாதிரி சவுக்கு சங்கர்னால் யார் பேசிக்காக சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரியான ஒரு இப்போ ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் சவுக்கு சங்கர் மாதிரி நபர்களுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே இதனால் மக்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர் யாரு அப்படிங்கறத பார்க்குறோம் மக்களே அதாவது இப்போ எல்லா துறையில் வேலை பார்க்குறவங்களுமே இந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக விதைக்கப்பட்டிருக்கும் இப்போ ஜேர்னலிசம் துறைலையும் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டங்களுமே சமம் சமம்தான் என்ன ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு படி கூட அவங்களுக்கு என்ன ஒரு ப்ரிவ்லேஜ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக ஒரு செய்தி சேகரிக்க போகிறோம் அப்படின்னா அந்த செய்தியை சேகரிக்க போகும் பொழுது இவங்களுக்கு ஒரு ப்ரிவ்லேஜ் இருக்கும் கேமரா கொண்டு போகிறதுனால அழிக்க கொண்டு அழகாக கொண்டு போகிறதுனால எந்த ஆஃபீஸில் வேணால் எங்கே வேணா இவங்க நேரடியாக உள்ளே போயிட்டு அந்த செய்தியை கேட்குறதுக்கு அவங்க ப்ரிவ்லேஜ் இருக்கும் மற்றவங்க யாராவது போய் கேட்டாங்கன்னா யார் அணி அப்படின்னு கேட்டுருவாங்க கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறவர்கள் இருந்தாங்கனால் அது கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனோ உடவேட்டு மாதிரி பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னா அந்த டேகும் அந்த ஒரு ஐடி கார்டும் பேசும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ப்ரிவ்லேஜ் ஆனால் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை மீறி அவங்க செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அது சட்டத்துக்குள்ளே தான் உடங்கியாகணும் சில செய்தி போடுறாங்க செய்தி போடுறப்போ செய்தி நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் ஒரு செய்தி தப்பாக இருக்குது அப்படின்னால் தப்பான செய்தியை நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால நம்மளை கண்டிப்பாக அந்த அந்த சமயத்தில் ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க தான் இப்போ கேள்வி கேட்குறப்போ இல்லைங்க எனக்கு ஒரு சோர்ஸில் ஒரு செய்தி வந்துச்சு நான் இதை வந்து ரெண்டு இடத்த கிராஸ் செக் பண்ணேன் எனக்கு உண்மையாக தெரிஞ்சுது உண்மை தான் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் நான் இந்த செய்தியை போட்டேன் ஆனால் இப்போது அது எங்கும் டீப்பாக அனலைஸ் பண்ணுறப்போ பத்து பேரை கிராஸ் செக் பண்ணுறப்பயோ தப்புன்னு தெரியுது அப்படின்னா உடனடியாக நாங்கள் இதை மறு போட்டுறோம் அப்படிங்கிறது பத்திரிக்கை தர்மத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் சோர்ஸ் யாருன்னு சொல்லுங்க அவங்க யாருன்னு சொல்லுங்க அப்படி கேட்க மாட்டாங்க செய்தி நீங்கள் போட்டிங்கன்னா முழு பொறுப்பு உங்களே சார்ந்தது தான் உங்கள் சோர்ஸ் யாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கவுண்ட்ரு ப்ரூஃப் இருந்தால் ஓகே பட் கவுண்ட்ரு ப்ரூஃபை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை காட்டி கொடுக்க வேண்டாம்னு நினச்சா அந்த பத்திரிகை காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அவசியம் இல்லை கோர்ட்லேயும் அவசியம் இல்லை அவங்க சப்போஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க இது உண்மையான செய்தினு அடித்து அவங்க பேசினாங்கன்னால் கோட் கெனாட் டு எனித்திங் ஒன்ஸ் இது பத்திரிகையாளர்களுடைய ஒரு ப்ரிவ்லேஜ்னு சொல்லலாம் ஒரு ரைட்ஸ்னு சொல்லலாம் ஏன் நான் சொல்கிறனா இந்த விஷயத்தை நான் ஒரு செய்தி போடுவேன் அந்த செய்தி முழுக்க முழுக்க பொய்யாக இருக்கும் முழுக்க முழுக்க என் கற்பனையாக இருக்கும் அந்த கற்பனையால் உங்ககிட்ட வந்து அந்த செய்தியால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து கவர்மெண்ட்டை நாடினாலோ போலீஸை நாடினாலோ கோர்ட்டை நாடினாலோ நீங்கள் என்னை எதிர்த்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலோ இல்லை செய்கிறீங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலோ நான் உடனடியாக நான் ஒரு நேரடிவ் செட் பண்ணி யார் செய்கிறாங்களோ கவர்மெண்ட் செஞ்சால் கவர்மெண்ட் மேலே போலீஸ்னால் போலீஸ் மேலே அரசாங்கம்னா அரசாங்கம் மேலே கோர்ட்னா கோர்ட்டு மேலே ஏதாவது அலிகேஷன் தூக்கி நான் வைப்பேன் அப்படி வச்ச உங்களை பயமுறுத்துவேன் அப்போது ஏன் பயமுறுத்துவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்னால் ஏனால் எங்கிட்ட மீடியா அப்படிங்கிற ஒரு போர்வை இருக்குது என் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க என்படியோ ஒரு பேர் பார்ப்பாங்க இவ்வளோ மக்கள் நான் சொல்கிறத உண்மை நம்புவாங்க அப்போது நான் அதை வச்சும் உன் ல மிரட்டு வண்டா அப்படிங்கிற நபர் தான் சவுக்கு சங்கர் இது இன்றைக்கி நேற்றி ஆரம்பித்த பயணம் உள்ள மக்களே ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பயணம் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் பண்ண ஒரு தப்பால் டிவிஎஸ்சி கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போய் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகி வேறு சஸ்பெண்ட் ஆகி வெளியே வந்து சவுக்கு மீடியான்னு ஒரு ஆரம்பித்து அது ஒரு டைம் அந்த ஆன்லைன் அந்த ஒரு வெப்சைட் வந்து பிளாக் ஆகி மறுபடியும் வேறு ஒரு வெப்சைட் பேரில் இன்னொன்று பேர் ஆரம்பித்து அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த வெப்சைட்டில் திங் நியூஸஸை போட்டு 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 அந்த நியூஸஸ்லாம் வந்து படிக்க யாரும் படிக்காமல் இருந்து படிக்க வச்சு ஒரு விதமான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர் நாம் இது என்றைக்கோ கேள்விப்பட்ட என்றைக்கோ இது விஷயத்தை விசாரித்து நம்ம தெரிஞ்சுக்கின்ற விஷயம்தான் ஹீஸ் அ ஹெவி ட்ரங்கன் மங்கி அப்படின்னு சொல்கிறாங்க குடிச்சிட்டாரு அப்படின்னா சங்கர் குடிச்சிட்டானா வந்து என்னவனா பண்ணுவாங்க அவன் ஒரு பயங்கர தண்ணி வண்டி அவனுக்கு அதிக போதையில் இருக்கிறது அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போதை வஸ்து பயங்கரமாக குடிப்பான் அப்படிங்கிற விஷயம் குடித்ததற்கு பிறகு அவன் என்னென்ன அன்னத்துக்குலாம் பண்ணுவான் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறைய விஷயம் வச்சுருக்கோம் மக்களே நான் சொல்கிறேன் அடுத்தது சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா அதிகமாக குடித்து ஒரு விதமான ஃப்ரெஸ்டேஷனில் ஒரு விதமான டெம்பரமெண்ட்டில் எனது எல்லோரும் பார்க்கணும் என எல்லாரும் பார்த்தே ஆகணும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் தான் இங்கே பயங்கரமாக அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுனால் நாம் இந்த மாதிரி பேசுவோமே இந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணி பேசுவோமே அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு நேர்மையாக பத்திரிக்கையில் எழுதிட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் எழுத்து முறையை மாற்றி கொஞ்சம் மசாலாச தடவி கொஞ்சம் இல்லாத போல் அதை ஆட் பண்ணி போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ருசி பார்ப்பார்கள் இது நடக்கும் சவுக்கு ஆன்லைன் ஆரம்பத்தில் யாருமே மதிக்கலை யாரும் படிக்கலை அப்போது சவுக்கு ஆன்லைனை படிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலவே ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கில்மா கொஞ்சம் உண்மை இல்லாத தவறான செய்தி கொஞ்சம் தப்பான செய்தி இன்னும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேறு மாதிரியான வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளில் இன்னும் சில வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி பே போட்டு எழுதுகிறப்போ அதனை மக்கள் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க உண்மை நம்ப ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதக்கூடிய சவுக்கு சங்கரை யாரும் எதிர்த்து வரவும் இல்லை ஏனால் இப்படி எழுதுகிறானே உண்மையாக இருக்குமோ பொய்ய இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை எண்ணத்தை டிஃபால்ட்டாக ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கிட்டான் அடுத்து என்ன பண்ணுறான்னா ஒரு லெவலுக்கு மேலே அடுத்து ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறான் கூட்டம் போய்ட்டு நீ இவ்வளோ சூப்பராக எழுதல நீ அப்படியே வந்து என்னை வார்த்தையாக பேசுவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான் அவனுடைய யூடியூப் சேனலுக்கு டிஜிட்டல் மீடியாவுக்கு அப்புறம் உள்ள வரான் சவுக்கு இப்படி பேச ஆரம்பிக்கிறான் பேசாமல் பேச பேச ஆரம்பிக்கிறான் ஒரு பாண்டிக்கு மேலே அவன் என்ன எழுதுறானோ அதை விட அதிகமாக இன்னும் பல பொய் கதைகளை பரப்பி உள்ளே செலுத்தி அவன் பேச ஆரம்பிக்கிறான் இது பயங்கரமான ரீச் கொடுக்குது சவுக் சங்கருக்கு இட் இஸ் பிகமிங் எ போதை ஃபார் சவுக் சங்கர் ஒரு பக்கம் இந்த போதை ஒரு பக்கம் அந்த போதை ரெண்டும் காம்பினேஷன் ஆகுது இப்போது இவனுக்கு தேவை என்னன்னால் அதிகப்படியான நியூஸ் இப்போ ஏன் சவுக்கு சங்கர்கிட்ட நாடணும் அப்படின்னு பார்க்குறாங்கனால் ஆளுங்கட்சி நடந்துக்கிட்டு இருக்குனால் ஆளுங்கட்சியை எதிராக ஏதாவது ஒரு நியூஸ் எனக்கு கேட்டு தெரிஞ்சுகிட்டே இருக்கணும் தேவைப்பட்டே இருக்கணும் அந்த நியூஸ் யாருக்கும் தேவை யாருக்கும் தெரியாத ஒரு நியூஸாக இருக்கணும் அண்ட் ஆல்ரெடி டிவிஎஸ்சி வழக்கை பொறுத்தளவுக்கு சவுக்கு சங்கரும் ஏகே விஷ்ணுநாதன் ஐபிஎஸும் தான் கூட்டு கலவாணிகள் அப்படிங்கிறதுனால ஏகே விஸ்வநாதன் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் வந்து இருந்த காரணத்தினால ஒரு ஹியூமன் இன்டலிஜென்ஸாக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பொலிட்டிக்கல் விங்கில் இருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு சில நபர்களை இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து இவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க டு கேதர் தி இன்ஃபர்மேஷன் ஸோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு என்ன தேவையோ அது அவங்க இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வோட் வைட் மைபிடி ஏன்னா அப்போ தான் அவங்க கொடுப்பான் இது இன்டெலிஜென்ஸோடய ஒன் ஆஃப் த பார்ட் ஸோ அதில் ஏகே விஷயம் அது இருந்ததுனால அந்தருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு சில தகவல்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஏகேவி வாங்கி சவுக்கிட்ட கொடுக்குறது இதில் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும் எதுவுமே டீட் எதுவுமே டாக்குமெண்ட்ஸாக எல்லாம் போகும் இன்ஃபர்மேஷனாக கிடைச்சா கூட அந்த இன்ஃபர்மேஷனை ரெண்டு விதம் இருக்குது ஏகேவி ஒரு நேட்டிவ் செட் பண்ணி சொல்கிறாரா இல்லை சவுக்கு அதுக்கு ஒரு நேட்டிவ் செட் பண்ணி பேசுகிறான்றது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது இங்கே ஒரு சில கிளாரிட்டியை அவங்க ரெண்டு பேராக தான் சொன்னால் தான் தெரியும் நமக்கு ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி பேசுகிறப்போ இன்னும் மக்களோட ஆதரவு அதிகமாகுது அப்போ இன்னும் மக்கள் பே பார்க்குறான் பேசுகிறான் வியூஸ் அதிகமாகுது எழுத்துக்கான ஒரு இதாக ஃபேம் அதிகமாகுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை விஷயின் பா விஷயத்தின் பால் கவர்ந்த கவரப்பட்டவர் தான் சவுக் சங்கர் இதுதான் சவுக் சங்கருடைய பின்புல மக்களை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு மைண்ட் பிளாக் இருக்கும் அதாவது நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மைண்ட் பிளாக் இருக்கும் பேசினா தப்பாயிருமோ யாராவது மேலே கேஸ் போட்டுருவாங்களோ யாராவது நம்மளை வந்து தப்பாக அனுச்சிடுவாங்களோ மக்கள் தப்பாக அனுச்சிடுவாங்களோ அதிகாரியை தப்பாக அனுப்பிச்சிருவாங்களோ இப்போது நம்ம எழுதுறது எழுதுறது உண்மை அப்படின்னு நம்ம அதிகாரிட்ட போய் நம்ம சொல்கிறப்போ இவன் எழுது மொத்தமாக பொய்யா ஏன் எப்படி அப்படி அதிகாரிங்க கேட்டு ஏன் நம்ம பேரே கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஏகப்பட்ட குட்டி 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 பயங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தது சவுக்கு சங்கருக்குமே இதனை சவுக்கு சங்கர் ரோடர் பழகிய மிக மிக குளோஸான நபர்கள் சொன்ன தகவல் நமக்கு இது அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே போனோடனே ஏய் நம்ம எழுதுறதாண்டா நம்ம பேசுறது தான் நம்ம என்ன பேசுனாலும் மக்கள் நம்புவாங்க இதை இதை பார்த்து அதிகாரிகள் பயப்படுவாங்க அப்படிங்கிற எகத்தாளம் வந்துடுச்சு பயம் ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் தெரியுது தெளிஞ்சு எகத்தாளமாக மாறுது எகத்தாளம் திமுறாக மாறுது இப்போது நான் மட்டும்தான் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான காந்தோன்யத்தனை உருவாகிடுச்சு இப்போ அந்த லெவலில் இருக்கிறதா இப்போ சவுசங்கர் நான் மட்டும்தான் நான் தான் நான் பேசுகிறது தான் விஷயம் நான் சொல்கிறது தான் நியூஸு நான் போடுறது தான் கன்டென்ட்டு இத பட்சம் மற்ற எல்லோரும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உருவாகிட்ட சவுக் சங்கர் இப்போ இதுதான் சவுக் சங்கர் உருவான பிதம் மக்களே இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா நட்டு நடுற ஒரு சில இடங்களில் பிரேக்ஸ் வருது ஒரு சில நேரம் பிரச்சனைகள் வருதுன்றப்போ மற்ற மீடியாக்கெல்லாம் வந்து அண்ணே இது வேணானே இது போட்டால் பிரச்சனை வருதுன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் என்ன பண்ணுற சங்கர்னால் இப்படி மற்றவனுக்கு நான் பேசி 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 அவனுக்கு ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் ஏழாயிரம் கொடுத்துட்டு வச்சு நான் ஏண்டா வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு பார்க்குறான் இப்போ என்ன ஆகுதுனால் அவன் வந்து ஆ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட்டுடைய மதுரை ஹைகோர்ட்டுடைய மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் எடுக்கிற ஒரு கன்டெம்ட் வழக்கு அந்த கன்டெம்ட் வழக்கில் சவுக்கு சங்கர் அதிகமாக நமக்கு இல்லையா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பேசாலும் நம்ம பேசுகிறதாண்டா நம்மளுக்கு எல்லோரும் ஃபேன்ஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு உருவாகிட்டு சவுக்கு சங்கரால் அது இன்னும் அடுத்த ஒன்று ஒன்றுத்தையும் ஒவ்வொன்றும் ஓவர்வீட் பண்ணுற அளவுக்கு போக வேண்டியதாகிடுச்சு ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் பற்றி பேசுகிறப்போ ஒரு காமனாக ஒரு அவுட்லைண்டாக ஒரு காமன் மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறான்னா காமனைஸ் பண்ணுற மாதிரி ஜட்ஜஸ்லாம் வந்து தப்பானவங்களா இருப்பாங்க அவங்க அவங்க கூட வச்சுருக்க பிஏ வந்து விடுவா வச்சுப்பாங்க எதுக்குன்னா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு பேச ஆரம்பிக்கிறோம் அந்த பேர்மஷன் ஆக்ட் பண்ணுறான் அந்த இடத்துல அப்போ ஜட்ஜ் கேட்குறாங்க எப்போ நீ ஆட் பண்ணி போடுற ஓகே இப்போது எந்த இடி பண்ணாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கல்ல ஒருத்தவங்க அந்த ஜட்ஜு யாருன்ற சொல்லி யார் சொன்னாங்கன்ற சொல்ல வேண்டாம் டோன்ட் டோன்ட் ரிவீல் யுவர் சோர்ஸ் ரிவீல் எஸ் ஆஸ் ஹூ வாஸ் டன் தட் ஏன்னா அது கிடச்ச நாங்கள் விஜிலன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவோயா அப்படிங்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் ஸோ அவனை வந்து கண்டெம்ட் கேஸில் உழுதிக்கு போடுறாங்க ஸோ கன்டெம்ட்டை உள்ளே போய்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் அப்போ தான் அவனுக்கு யோசிக்கிறான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷய விஷயத்துக்கு போய் பேசுகிறப்போ இல்லைனே வேண்டாம் ஒரு பயம் கண்காணிச்சிட்ருக்குறாங்க நீங்கள் சப்போஸ் அதை பேசிட்டிங்கன்னா அது தப்பான விஷயமா இருந்ததுன்னா எங்கே மேலேயும் கேஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் பல மீடியாவுக்கு வருது பல மீடியா இல்லை ஆதானுக்கு வருது ரெட்ஃபிக்ஸுக்கு வருது ஸோ ஆதான் பிக்ஸ் தான் வந்து சவுக்கை வளர்த்து விட்ட மீடியா அவங்கக்கே வந்து என்ன பண்ணுற சவுக் சங்கர்னால் பிளான் பண்ணி இப்போ இப்படியே போகிறேன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் கெட்டிங் டு தி அதர் சாப்டர் ஆஃப் ஓப்பனிங் எ மீடியா ஹவுஸ் இதற்கு சவுக் சங்கருக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில பிரமுகர்கள் தான் ஸோ ஆரம்பத்தில் அண்ணாமலை வெளியே வந்த உடனே அண்ணாமலை ஒரு பக்கமும் சீமான் ஒரு பக்கமும் கார்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்றதை கேள்விப்பட்டோம் ஒரு பக்கம் இயக்கி ஒரு கார் வாங்கி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் இப்போ இருக்க கார் அண்ணாமலை வாங்கி கொடுத்தா ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் பட் ஆஃப்டர் ஆஃப்டர் திங்ஸ் மீடியா ஹவுஸ் ஆரம்பிக்கிறதுக்குன்னு வந்தவொடனே அண்ணாமலை ஏன் அண்ணாமலை கிட்டே வரும் ஒட்டமுடில்ல அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது மக்களே அதுக்கு காரணம் நம்ம கிஷோர் கிஷோர்கே சுவாமின்னு சொல்கிறாங்க ஏன்னா கிஷோர்கே சுவாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து சவுக்கு சங்கருடைய ஒரு சில பர்வர்டட் மைண்டு பிடிக்காமல் கிஷோர்கே சுவாமி ஒதுங்கி போனது அது என்னன்றதை அவன் குடும்பத்தை சார்ந்த சமாச்சாரம் அதை அவன் வெளியே சொல்ல முடியாது சொல்ல வேண்டாம் என்னன்றது தெரியும் ஆனால் அதனால் அண்ணாமலை இன்றைக்கு லிங்க் பண்ண விடாமல் ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா சிக்கலை போயிருந்தேன் சொல்லிட்டு ஏன்னா அண்ணாமலை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவர் வேறு மாதிரியான ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பர்சன் ஹனி ட்ராப் பண்ணக்கூடிய நபர் அவருக்கு ஸோ அதனால் வந்து வேண்டாம் இப்போ இந்த சிக்கல் நமக்கு பிரச்சனை முடிவு பண்ணிட்டு தான் அண்ணாமலை ஒதுங்கினார் அப்படின்னு அப்புறமா வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரமுகர்கள்லாம் இவனை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸ்லாம் கொடுத்து செஞ்சு காசு கொடுத்து ஆரம்பிக்க வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் தகவல் இப்போது இதுதான் சவுக்கு சங்கர் சரி இப்போ அடுத்த விஷயம் இப்போ சவுக்கு சங்கர் இப்போ எல்லா நியூஸும் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் மக்களே சம் நடத்துகிறப்போ தேர் கேன் பி சம் ஃபேக்சுவல் ஏரஸ் ஒரு ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பேசுகிறோன்னா ஒரு நூறு பர்சன்ட்டில் நூறு பர்சன்ட்டும் பர்ஃபெக்டாக அப்படியே அதாவது நோ பிளாக் நோ கிரே சாரி நோ பிளாக் நோ க்ரே கம்ப்ளீட்லி ஒயிட்டாக தன் ஒயிட்டாக கொடுக்கறதுன்றது சூப்பர் அது நமக்கு வந்து எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற தான் அப்படி இருக்கும் நாம் ரெண்டு மூணு மினிட் கேட்குற 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 போய் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பர்சன் பிகம் செகண்ட் பர்சன் தென் தேர்ட் பர்சன் தென் ஃபோர்த் பர்சன் அப்போது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நாலஞ்சு பர்சன்கிட்ட வந்து கேதர் பண்ணி வாங்குறப்போ நமக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து சில எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஆட் பண்ணி வரும் சில மசாலாஸ்க்கு எக்ஸ்ட்ரா பிட் ஆட் ஆட் பண்ணி வரும் இப்படி நிறைய விஷயம் வரும் ஸோ அதில் என்ன ஒன்னா ஒரு சில ஃபேக்சுவல் எரர்ஸ் கண்டிப்பாக ஏற்படும் ஒருத்தன் பத்து ரூபா எடுத்தன்பா அவன் நூறுரூவா நினைக்கிறானா அப்படின்பா இன்னொருத்தானே ஆயிரரூபானா அப்படின்பா ஆனால் ஒரு லட்சத்துலானா அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்த பத்து ரூபாயாக இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்ததா தகவல் தகவல் கிடைக்கிது நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உண்மையாக எடுத்தவன் ஆயிரம் ரூபான்னு சொல்கிறாரு அது தப்பு நான் பத்து ரூபா தான் எடுத்தேன் எடுத்தது உண்மை அப்படின்பா ஸோ இந்த ஒரு ஃபேக்சுவல் எரர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் நம்ம கொண்டு வந்து போய் சேர்க்குறப்போ ஒரு டென்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் ஸோ எல்லாமே வந்து பியூரஸ்ட்டு ஒயிட்டில் இருக்காது அண்ட் கம்ப்ளீட் பிளாக்கில் இருந்தால் தப்பு இட் ஷுட் பி க்ரே இதுதான் ரியாலிட்டி ஆனால் சவுக்குஷன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பிளாக் எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் ஒரு நூறு பர்சன்ட் பேசுறதில் இப்போலாம் நான் சொல்கிறேன் மக்கள் இப்போ இருக்கிற பிரசன்ஸ் என்ன சொல்ல வரேன் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு இருபது பர்சென்ட்டு ஃபேக்சுவலி இருந்து கிற்க தான் செஞ்சது எழுதிட்டு இருந்த காலகட்டங்களில் அப்போல்லாம் எல்லாரும் மதித்தாங்க இப்போது அவர் பேசக்கூடியதில் அஞ்சு பர்சன்ட் உண்மை இருந்தாலே பெரிய விஷயமாக பார்க்குறாங்க உண்மையான விஷயம் தெரிந்த நபர்கள் அதிகாரிகள் அரசாங்கம் அண்ட் ஈவன் போலீஸ் ஸோ இதுதான் சங்கர் ரியாலிட்டி சரி இப்போது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க சமயங்களில் இப்போ அடுத்தது கம்மிங் டு த திங் இப்போ இந்த மாதிரியான பேசுகிறப்போ அவர் மேலே ஒருத்தவங்க வழக்கு போட வராங்க போய் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னால் நீ எதாவது பண்ணாலும் என்கிட்ட நீ வரக்கூடாது நீ எங்கிட்ட வந்து என்னை நீ அரெஸ்ட்டோ எஃப்ஐஆரோ விசாரணையோ கூப்பிட்டேன்னா நான் உன்னை பற்றி நான் பேசுவேன் தப்பு தப்பாக பேச எல்லாத்தையும் பேசி விட்ருவேன் உனத்தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் கோணத்தில் வந்தது தான் சவுக்கு சங்கருடைய ப்ரெசண்ட் சினாரியோ இது யாரை பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னால் அரசாங்கத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இன்டெலிஜன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் ஈவன் தோ அதிகமாக போனால் ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அண்ட் மினிஸ்டர்ஸ்ஸு அண்ட் சிஎம் போடவா ச இது எந்தளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரிகள்லாம் இவன் போடக்கூடிய தவறான தகவலை பார்த்து 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 அந்த நேர்மையான அதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய நபர்களே சார் இப்படி இருக்க மாட்டாரே ஏன் இப்படிலாம் போடுறான் கூட இருக்க சொந்தக்காரங்களே பார்த்தியா இவன் இப்படி தான் இவர் இப்படி தான் போல இருக்கு பார்த்தேன் நம்மகிட்ட நேர்மை மாதிரி பேசாத பார்த்தியா ஒரு அதாவது போட்டிருக்கான் பாருப்பா சௌக்கு சங்கன்னு ஒருத்தவன் அப்படின்னு சொந்தக்காரங்க பேசுகிறது கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் அவன் சொல்லுவான் ஏய் மாதிரி பிட் நேர்மை மாதிரி விட்டு ஓட்டுறான் பார்த்தியா அவன் இவ்வளோ பெரிய ஃபாட் ஆகுறான் பார்த்தியா அந்த அதிகாரி அப்படின்னு சொல்கிறது இது என்ன ஆகும்னா அந்த நேர்மையான அதிகாரிகளுக்கு ஒரு விதமான இரிட்டேஷன்ஸ் கொடுக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே நேர்மை இல்லாத கரப்டட் அதிகாரிகளுக்கு எந்த கருவும் இருக்காது துவச்சி போட்டு போய் நேர்வானுங்க ஆமாம் அப்படி தான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க நேர்மையான அதிகாரிகள் தான் டார்கெட்டை மோசிக்கான் அவங்களுக்கு ஒரு கோவம் வரும் இரிட்டேஷன் தரும் அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிகம் ஸ்ட்ரெஸ் அவுட் ஸ்ட்ரெஸ்ஸாக வராங்க அவங்களுடைய வேலை அவங்க பார்க்க முடியல ஸோ அவங்க அந்த 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 இடத்துலேருந்து அவங்களே கேட்டு விலகி போயிடுறது இதுதான் அவனுடைய மாடல் சோ பிராண்டி நேர்மையான அதிகாரி தான் வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுறான் என்ன வேணும் ஐயா ஒரு துட்டு குத்திங்கன்னா கம்மி இருப்பேன் அந்த திரும்ப போ அவ்வளோதான் அவர் பேசவே மாட்டான் ஸோ நேர்மையற்ற அதிகாரிகளுக்கு சவுக்கு சங்கர் ஒரு ஜாலியான பர்சன் நேர்மை நேர்மையான அதிகாரிகளுக்கு சவுக்கு சங்கர் ஒரு டேஷ் 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 இதுதான் பிரச்சனை இப்போ இவனை எதிர்த்து ஏதாவது பண்ணால் அவங்கள பற்றியும் அசிங்கமாக பேசுறது இதுதான் பிரச்சனை சரி அடுத்தது எந்தளவுக்கு போயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து அரசாங்கத்தை பற்றி மட்டும் இது மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னா கிடையாது ஒரு நிறுவனத்தை பற்றி பேச இன்னொரு நிறுவனத்தில் பணம் வாங்கி பேசுறது ஒரு கம்பெனி அடிக்க இன்னொரு கம்பெனியை பணம் வாங்கி தப்பாக பேசுகிறது இது என்னென்னா கம்பெனிக்கு கம்பெனிக்கு பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு இல்லை ஒரு கம்பெனி பெருசாக வளர்ந்துட்டு இருக்கான்னு தெரியுதா இவங்க பணம் எதிர்பார்க்கறதுனா அந்த கம்பெனியை பற்றி சும்மா டேட்டா கலெக்ட் பண்ணா கலெக்ட் பண்ணி தப்பு தப்பாக நேரடியோ செட் பண்ணி பேசுறது இப்படி இப்படி செட் பண்ணி பேசுகிறேன் என்ன ஆகுதுனால் அந்த கம்பெனிக்காரங்க வந்து என்னையும் அவன் பிரச்சனை ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் பார்த்து பேசலாம் நல்லாயிருக்கும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் இனி பார்க்குறது கவனிக்கிறது இந்த போய் நன்றி சார் வணக்கம் அடுத்து போயிட்டு அந்த கம்பெனி மாதிரி சூப்பர் கம்பெனி கிடையாது கிடையாதுயா சூப்பர் கம்பெனியான்னு பேசுகிறது இவனே ஆக்சுவலி பிராண்ட் அம்பாஸ்டராக மாடுவான் அந்த கம்பெனிக்கு ஸோ இப்படியாக ஆகிட்டு இருக்கிறவன் தான் சவுக் சங்கர் சரி இப்போ இவனை பற்றி பார்த்தாச்சு மக்களே இப்போ இந்த விஷயத்தை மக்களிடத்துல கொண்டு போய் விஷயத்தை உண்மையை நம்ம சொன்னோம் அப்படின்னாலுமே சில பேர் தி பிலீவ் இம் பிளைண்ட்லி ஜஸ்ட் பிகாஸ் அவன் நான் சொன்னால் பார்த்தீங்களா தப்ப சார் பொய்ய உண்மை மாதிரியே பேசுகிறோன்னு நம்புவாங்க இந்த உலகத்தில் பா எப்படி அடித்து பேசுகிறாரு அவனால் எப்படி போய் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள் அடித்து பேசுகிற அவன் என்ன போல்டியா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் உண்மையே இல்லைன்ற நமக்கு தெரியும் அப்படி அடித்து பேசினா தான் மக்கள் நம்புவான் அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கிட்டு தான் அப்படி அடித்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த மக்களுடைய இந்த தப்பான எண்ணம் இருக்கின்றதை பற்றி நமக்கு இதுதான் சவுக்கு சங்கருடைய ப்ராஃபிட் சரி கம்மிங் டு திஸ் ஸ்டிங் இப்போது இந்த ஸ்டிங் அப்படிங்கிறது இப்போது மதன் சொல்கிற மாதிரி உண்மையாலுமே வந்து சவுக்கு மீடியாவில் ஒரு ஆறு பேரை உள்ளே வச்சு அந்த ஆறு பேருக்கும் வந்து தீனி போட்டு சோறு போட்டு வளர்த்து அந்த ஆறு பேர் வந்து இந்த சவுக்கி சங்கருக்கு எடுத்து கொடுத்த ஒரு கன்டென்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையாது நாம் விசாரித்த வரையில் இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ ஏதோ ஒரு டிவைஸ் ஒரு சிஸ்டம் டிவைஸ் அந்த டிவைஸை இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் டேட்டா தான் இந்த டேட்டா அவன் காமிக்கிறான் மதன் மதன் ரவிச்சந்தன் சரி இப்போ இந்த மதன் ரவிச்சந்திரன் காட்டக்கூடிய இந்த டேட்டாவை உள்ளே இருக்கிறவங்க எடுத்து கொடுத்துருக்க முடியுமா அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேயே யோசித்து பார்த்தோம் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஜென்ரலாக மக்களே ஒரு கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது ஒரே ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோ அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வரும் அப்போது இத்தனை நாளாக எடுத்த ஒட்டுமொத்த ராஃப் ஃபுட்டேஜை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது சும்மா வச்சுக்கலாமே ஒரு ஹண்ட்ரட் ஜிபி ஹண்ட்ரட் ஜிபி ஓகே ஒரு டூ ஹண்ட்ரட் ஜிபியோடைய கண்டெண்ட்டை நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எம்ப்ளாயி மதன் சொல்கிற மாதிரி எம்ப்ளாயி உள்ளே உட்காந்து அந்த டூ ஹண்ட்ரட் ஜிபியை ஒரு வேறு எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்க்கை வச்சு அதை கனெக்ட் பண்ணி அதை மொத்தமாக காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து இவன்ட்ட மதன்ட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறப்போ ஒரு ஆஃபீஸில் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கும் இப்போ எவன் காப்பி பண்ணுறான் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும் அண்டு எடிட்டரே கார்ட் பண்ணால் கூட கேமரா வச்சு பார்க்குறப்போ ஏன்னா இப்போ எடிட்டர் தான் அவங்க லேப்டாப்பை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க சிஸ்டம் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டமோ லேப்டாப்பையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணுறாருன்ற உட்காந்து சிசிடி கேமரா எடுத்து பார்த்து தெரிஞ்சு போயிடும் ஸோ இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிப்பதற்கு அது அவ்வளோ பிளைண்டாக அவ்வளோ அப்சர்டாக அவ்வளோ ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி ஒருத்தவன் பண்ணுவானான்னு கேட்டால் சத்தியம் பண்ண மாட்டான் ஸோ மதன் சொல்வது மாதிரி இந்த கண்டென்ட் இந்த ஃபுட்டேஜ் இருக்கிறது ரா ஃபுட்டேஜ் சொல்கிறான் அந்த மொத்த ரா ஃபுட்டேஜும் ஒருத்தன் உள்ளேருந்து கால் பண்ணி கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஏற்றுக்கும்படியான வித வாதமாக இல்லை இப்போ எப்படி இது வெளியே போயிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே வழிதான் ஒன்று ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு சிஸ்டமில் இந்த மொத்த டேட்டாவும் சிஸ்டமில் இருந்திருக்கு அப்படின்னா சிஸ்டத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எதாவது சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகிடுச்சு இல்லாத ஹார்டிஸ்க் கரெக்ட் ஆகிடுச்சு ஹார்டிஸ்க்கு இஷ்யூ ஆகி அப்படின்னா அந்த சிபிஓ வந்து கொண்டு போய் நீங்கள் சர்வீசிங் ரிவீஸிங் கொடுத்துருக்க வேண்டும் அந்த சர்வீஸில் இருக்கிறவனுங்க ஏன்னா ஒருத்தவன் இதை மொத்தமாக எழுதுனன்ற பார்த்துக்கா பார்க்க எடுத்துருக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் லேப்டாப்பில் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஸோ லேப்டாப்பை வெளியே எங்கேயாச்சும் கொடுத்துருக்கணும் சர்வீஸாக இருக்கலாம் வேறு எதுவும் இருக்கலாம் ஸோ கொடுக்குறப்போ அவங்க வந்து அந்த லேப்டாப்பை வந்து இப்போது யாரா நோட்டுறான்னு வச்சுக்கோங்க பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு பார்க்குறப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த சவுக்கு மீடியா ஆட்கள் யாருமே இல்லாத ஒரு தருணமாக அது இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்திருக்கிறப்போ அந்த லேப்டாப்லேருந்து கனெக்ட் நம்ம எடுத்துருக்கணும் ஸோ இதுதான் ரெண்டே ஆப்ஷன் ஸோ ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துட்டு அதை எடுத்து கொண்டு போய் மதன்கிட்ட கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது வந்து சும்மா மிஸ்கைட் பண்ணுறதுக்கு மதன் பேசியிருப்பதாக நாம் பார்க்க முடியுது மக்களே என்னென்னால் உள்ளே இருந்து விஷயத்தை வெளியே கொடுக்கறதுக்கு வெளியே கொண்டு போய் அவுட் ஆஃப் தி ஆஃபீஸ் வெளியே அந்த விஷயம் வெளியே போயிருக்கணும் அது கேன் பி ஆஃப் எனி என்ன என்ன பர்பஸுக்குன்ற வேறு இருக்குது மைபி ஃபார் சர்வீஸ் பர்பஸ் ஆர் ஃபார் சம் அதர் பர்பஸ் வெளியே போயிருக்கணும் அப்படி இந்த டேட்டாசா வந்து ஒருத்தர் எடுத்துருக்கணும் சரி அவன் எடுத்திருக்கிறான்னா அவன் இந்த டேட்டாசா வந்து எப்படி மதண்ட்ட கொடுத்துருக்க முடியும் அப்படிங்குற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது அகெய்ன் ஃபார் டூ பர்பஸ் ஒன்று சவுக்கு பண்ண மாதிரி எப்படி டிவிஎஸ்சி டேரக்டருடைய உபாத்யாயா அவர்களுடைய லேப்டாப்பை சர்வீஸ் கொடுத்தப்போ சவுக்ஷங்க அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து இவங்க தங்கச்சி கொடுத்து லேப்டாப் சரி பண்ண சொன்னப்போ அப்போ உள்ள நோண்டி இவனே நோண்டி உள்ளே பார்த்துட்டு அது உள்ளே இந்த ஆடியோலாம் எடுத்து எப்படி பார்த்தானோ அந்த ஆடியோ எப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆடியோவை காசாக்குறதுக்கு ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணி ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸை வந்து நாடி ஜெயலலிதா கிட்ட கொடுத்தா காசு கொடுப்பாங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு சொல்லி கேட்டு காசு கொடுக்கறதுக்காக காசுக்காக என்ன வேலையை இவன் பார்த்தானோ மேபி அதே வேலையை கூட அந்த நபர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போ இது ஒரு ஒரு கண்டென்ட் இருக்குது இப்போ சவுக்க சங்கருக்கு இந்த இந்த ஆஃபீஸில் உள்ள இந்த ஒரு கண்டென்ட்டை யார்கிட்ட கொடுத்தா காசாக்க முடியும் அப்படிங்கிறத கூட பார்த்துருக்கலாம் அது அவனுக்கு தெரிஞ்சு மதன்னு கூட அவனுக்கு தோணியிருக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இல்லை செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மே பிகாஸ் ஆஃப் ரீச் ஏதாவது ஒரு ரூபத்தில் சவுக் சங்கருடைய ஆஃபீஸ்க்கு டீமுக்கோ ஆஃபீஸுக்கு இல்லை சவுக் சங்கருக்கும் அந்த இன்னொரு நபருக்கும் சண்டை சண்டைகிண்டே வந்து மறுபடியும் பழி வாங்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண வேண்டிய அதை கொடுத்துருக்கலாம் ஸோ இதான் ரெண்டே ஆப்ஷன் மக்களே இது ஸ்டிங்கு கிங்குன்னு சொல்கிறதுலாம் நமக்கு தெரிந்து வாய்ப்பு கிடையாது இப்படித்தான் வெளியே இந்த விஷயம் வெளியே போயிருக்க முடியுன்றதை நாம் விசாரித்தது கிடைத்த ஒரு மும்மை மக்களே செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் இஸ் திங் செகண்ட் திங் இஸ் ஓவர் கமிங் டு தேர்ட் திங் சரி இப்போ என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ இது இவன் சொல்கிறபடி பார்த்தா என்ன சொல்கிறானால் ரா ஃபுட்டேஜ்லாம் மொத்தமாக இங்கே இருக்குது அந்த ரா ஃபுட்டேஜெலாம் நான் வந்து நிறைய விஷயம் வந்து அவன் அவுட் ஆஃப் பாக்ஸ் பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போ நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இதெல்லாம் போடவே இல்லை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அந்த தேவர் ஜெயந்தியில் நடந்தெல்லாம் அவன் போடவே இல்லை யாருமே எதுவுமே அப்படின்னு சொல்கிறான் சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம மீடியாவில் இருக்க சமயங்களில் நம்ம நிறைய விஷயத்த போய் ஷூட் பண்ணுவோம் ஷூட் பண்ணுறப்போ நடுநிலையான மீடியாக்காரங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் போடுறோம் உதாரணத்துக்கு சிம்பிளாக எடுத்துக்கலாமா கிடையாது ஒரு லெட்ஸ் டேக் எனி மெயின் ஸ்ட்ரீம்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக வந்து இது விவாதம் நடத்துவாங்க விவாதம் நடத்துகிறப்போ அவர்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும் இல்லை இல்லைனா கூட பரவாயில்ல இருப்பதாக காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்போ சன் டிவி வந்து நடுநிலையே கிடையாது தே ஆர் ப்ரோ டிஎம்கே ஆனால் அவங்க விவாதம் நடத்துகிற பார்த்தீங்கன்னா அது விவாதத்து டாப்பிக்கில் டிஎம்கே நபரும் இருப்பாங்க ஏடிஎம்கே நபரும் இருப்பாங்க பிஜேபி நபரும் இருப்பாங்க அண்டு காங்கிரஸ் நபர் இருப்பாங்க இப்படித்தான் எடுப்பார்கள் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே நபரை வச்சு எடுத்துட்டிங்க சப்போஸ் இன்டர்வியூ போகிறீங்கனால் நாளைக்கு அப்படியே பார்த்தா டிஎம்கே நபர் எடுப்பாங்க ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த விஷயத்த ஸோ பேலன்ஸ்டாக போகிறவங்க மட்டும்தான் எல்லா நியூஸையும் மொத்தமாக போடுவாங்க எல்லாத்தையும் வந்து போட்டு எப்போ நான் எடுத்து எடுத்துட்டேன் மக்கள் பார்த்து முடிவு பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில சேனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் தேர் ஓன் பாலிசிஸ் உதாரணத்துக்கு சவுக் சங்கரை பொறுத்தளவுக்கு இப்போது ஏடிஎம்கே ஸோ ஏடிஎம்கேக்கு ஃபேவராக வேலை பார்த்துட்ருக்கான் ஸோ ஏடிஎம்கே அப்படின்னால் அப்போது ஏடிஎம்கேக்கு ஃபேவராக மட்டும்தான் அவன் கண்டன்ட்டு போட முடியும் இப்போது உதாரணம் தேவர் ஜெயந்தி போயிருக்கான் போயிருந்த சமயத்தில் தேவர் கம்யூனிட்டி இஸ் பேசிக்கலி யாருன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அகெய்ன்ஸ்ட் இப்போ ஓபிஎஸ் பூரா வந்து இபிஎஸ் திட்டி போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்து இங்கே போட முடியாது போட்டால் இவன் ப்ரோ கேவா இருந்து வேலை பார்த்துக்கிட்டு காசு கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அது தப்பாக வந்து இங்கே வந்துடும் ஸோ அதனால் அது போட முடியாது அது போடாமல் விட்டது இன்னொரு விஷயம் மக்களே ஒரு கண்டென்ட்டில் எதை போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய தகுதியும் அவங்களுக்கு ப்ரிவ்லேஜும் எடிட்டர்ஸ்க்கு உண்டு பை யார்ட் எடிட்டர்ஸ் ஸோ எடிட்டர்ஸ்க்கு எல்லா எல்லா ப்ரிவிலேஜ் இருக்குது அதை அவங்க போடுறது முடிவு பண்ணலாம் போடாமல் போட்டோம் அது பிரச்சனை கிடையாது நேரத்தில் ஸோ தட் இஸ் ரூல்ட் அவுட் செகண்டரி பாயிண்ட் சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு எங்கே போய் யார்கிட்ட பேசினாலும் அந்த இடத்துல ரெக்கார்ட் போட்டு போயிட்றான் அப்படின் சொல்கிறாங்க இது எத்திக்கலி மிகப்பெரிய தவறு ஏனால் உங்கள் ஒரு மீடியா பர்சனாக எத்திக்கலாக நீங்கள் போய் ஒரு சோர்ஸ்ட்டை பேசுகிறீங்க அப்படின்னா அந்த சோர்ஸுடைய உங்கள் நம்பி பல விஷயம் பேசுவாங்க ஜென்ரலாக பார்த்தா மக்களே நம்ம சோர்ஸ்னு நம்ம ஒருத்தவங்கள ஒருத்தவங்களை நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா அது முக்கியமாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம போகிறப்பே தெளிவாக சொல்லுவோம் சார் எந்த பட்டன் கேமராஸ் கிடையாது செல்ஃபோன்ஸ் நான் உங்கே பாருங்கள் நான் மியூட் போட்டுடுறேன் பேக்கில் வச்சிடுறேன் செல்ஃபோன் ஆனில் வைக்கல இல்லையா நான் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் என்ன ஓப்பனாக பேசுகிறேன் சார் நம்ம சொல்லுவோம் ஸோ சொல்கிறப்ப தான் சோர்ஸ்க்கு வந்து சில விஷயம் ஓப்பனாக பேசுவாங்க சொல்லிவிட்டு அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் சக்யூரி நடந்த விஷயங்க இது நடந்தப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு நபரு இன்னொரு நபரு அப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த பர்சன் நாலு பேர் தான் இருந்தோம் இந்த விஷயத்த வெளியே சொல்கிறீங்கனால் நம்ம கேட்போம் இப்போ இந்த மேட்ரை வெளியே சொன்னால் சொல்லான் இருக்கோம் உங்களுக்கு உங்கள் மேலே வந்து திரும்பிவிடுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்போம் இதை என் மேலே திரும்ப முடியாதுங்க ஆனாலுமே வந்து அந்த சமயத்தில் நாலு பேர் அந்த இடத்துல இருந்தோம் ஸோ இட் கேன் பி எனி ஒன் ஃப்ரம் தி சோர்ஸஸ் தான் நினைப்பாங்க பாதிக்கப்பட்ட அந்த கன்சர்ன் நபரு சரிங்க போடுங்க சார் ஒன்றும் பிரச்சனை சொல்லுவாங்க சார் சார் இதை போட்டுறாதீங்க சார் இதை நானும் அவர் தான் இருந்தோம் இப்போ நீங்கள் இதை போட்டுட்டிங்கன்னா நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ நான் மாட்டிப்பேன் சார் சொல்லுவாங்க ஸோ இப்படி சில சோர்ஸஸ் கொடுக்கற தகவல் நம்ம சேகரித்து வைக்கிறப்போ சில தகவல்கள் அந்த சமயத்தில் சொன்னால் சிக்கலாகும்ன்ற நம்ம புரியும் நாம் அதை வச்சுப்போம் அப்புறம் லீஸ் பண்ண மாட்டோம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் போகும் அப்போது ஒரு மேட்ரு சிக்கும் அப்படி சிக்கிறப்போ இந்த மேட்ரு சேர்த்து அங்கே லிங்க் பண்ணி போடுவோம் கனெக்ட் கனெக்ட் பண்ணால் இப்போ இதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும் இப்போ இதையும் சேர்த்து போடுவோம் அப்போ என்னென்னாலும் அந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே பல பேர் அந்த நபர் பார்த்துருக்க பார்த்துருக்கும் பட்சத்தில் இந்த நபர் தான் அந்த மேட்ரை சொன்னார்ன்றதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அவங்க ஜஸ்ட் பண்ண முடியாது தை கான்ட் ப்ரெடிக்ட் இட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அதுபோல் அப்படிலாம் சோர்ஸஸ் யூஸ் பண்ணுவோம் பட் எந்த கல காலகட்டங்களையுமே சோர்ஸஸ் யாரும் வழியில் சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டோம் அதே மாதிரி சோர்ஸ் சொல்கிற தகவலை மேக்ஸிமம் ரெக்கார்டிங் போடக்கூடாது போடுறது எத்திக்கலி ராங் ஏன் அப்படின்னா மக்களே இதுக்கு ரெக்கார்டிங் ஆக்சுவலாக வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாருனுக்கு ஏதாவது ஒரு கவுண்ட்ரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா மட்டும்தான் யூ நீட் ரெக்கார்டிங் அதே அந்த கவுண்டர் ப்ரூஃப் யார்கிட்ட வச்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன் ஒரு பிரச்சனை வராங்கப்பா அவன் யாருன்னே நமக்கு தெரில அப்படின்னா வி வில் ரெக்கார்ட் ஏனால் தி கவுண்டர் ப்ரூஃப் இப்போது அவங்க சோர்ஸ் நமக்கு அப்படிங்கிறப்போ வி ஷுட் நாட் டூ தட் ஏன்னா சோர்ஸ் பயந்துட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கட் ஆயிடும் அதை இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க ஸோ சோர்ஸ் பயந்துட்டால் இன்டெலிஜென்ஸ் வில் கட் ஆஃப் இப்போது சவுக்கு சங்கர் மதன் சொல்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா எத்திக்கலி கழிவறான் அடுத்தது அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு சப்போஸ் இவங்க பணம் தரலன்னா அதை வச்சு மிரட்டி பணம் வாங்குவான் அப்படின்னா டபுள் ராங் ஸோ அப்போ என்னென்ன ஆகுனா மக்களே இப்போ இந்த விஷயம் வந்து அன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இப்போ இந்த ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறான் மதன் ரிலீஸ் பண்ணுற இடங்களில் வேலுமணியும் சவுக் சங்கரும் ரொம்ப க்ளோஸாக பேசின விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் சங்கர் அப்படின்னா அது வெளியே தெரியும் பட்சத்தில் வேலுமணி லிங்க் கட்டம் ஸோ எத்திக்கலி தப்பாக இருக்கும் பட்சத்தில் இவனுடைய மீடியா கெரியரே முடிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களே அது எத்திக்கலி மிக மிக ராங் அதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம் நடக்குதுன்ற பார்க்கணும் அடுத்தது கமிங் டு த அதர் திங் ட்ரக் எஸ் இதை வந்து ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கணும் மக்களே சவுக்கு சங்கர் இஸ் எ பயங்கரமான ஆல்கஹாலிக் அப்படிங்கிற நமக்கு உன்னோடயே தெரியும் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு சவுக்கு சங்கர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் நிறையவே இருக்கிறது நான் பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் லியோ லியோ ஸ்டாலின் சவுக் சங்கரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி லியோ பற்றி இங்கே பேசியே ஆகணும் லியோ இஸ் அ ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோராகவே நமக்கு தெரியும் இதோ ட்ரக்கில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு விசாரித்து கிடைத்த ஒரு மிக முக்கியமான தகவல் ஆனால் இங்கே ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கணும் ட்ரக் அடிக்டா இல்லை ட்ரக் பெட்லரா அப்படிங்கிறத பார்க்கணும் சரி ஒரு விஷயம் மக்களே இங்கே மதன் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து லியோவை பற்றி பேசுகிற சுத்தம் உடன்பாடே கிடையாது ஏனால் ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் எ விக்டிம் ஒரு ட்ரக் எடுத்துக்கிறவன் அவன் ஏதோ சந்தர்ப்பத்தில் ட்ரக் எடுத்துக்கிறான் அவன் வீட்டு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை ஏதோ சம் கைண்ட் ஆஃப் அன் இஷ்யூ ஆர் சம்திங் மைண்ட் பி அவன் ட்ரக் எடுத்துக்கிறான் அப்படின்னா அந்த ட்ரக்கு பழக்கமாகாதவனுக்கு பழக்கமானவன் அடிக்ட் ஆகிறான் ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கிறவனை வந்து நீ சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சு பார்க்கக்கூடாது அவன் இழிவுபடுத்தி பார்க்கக்கூடாது அசிங்கப்படுத்தி பார்க்கக்கூடாது அவன் வந்து ஒரு பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு மதன் அதை புரிஞ்சுக்கணும் சில இடங்களில் வந்து மதனுக்கு மதனுக்கு நிறைய இடத்துல நோ மெச்சூரிட்டி கள்ளக்குறிச்சி பொண்ணு மேட்டர் அந்த மாணவி மேற்றை பற்றி பேசுகிறப்போ மதன் பேசியிருந்தான் அந்த மானை மேட்டர் சவுக்ஷன் எப்படி பேசியிருந்தார் பார்த்து யாருனா ஏய் பையா தம்பி நீ வந்து யாரும் தெரிஞ்ச ஆஃபீஸில் போய் கேட்டு பாருப்பா அந்த மாணவி இருந்தது பெர்ஃபெக்ட் சூசைடு கள்ளக்குறிச்சியில் அதில் சவுக்கு எடுத்த ஸ்டாண்டு பர்ஃபெக்டான ஸ்டாண்டு ஆனால் அது அப்புறம் எடுத்தால் பார்த்தி அவள் ஸ்டாண்டு போய் சினிமா பேசிக்கிட்டு அது தப்பான ஸ்டாண்டு ஆனால் அப்படி பேசுகிறதுனால தான் திருமாவனுடைய உண்மையான சுயரூபம் வழி தெரிஞ்சது அதுவுமே குட் ஸ்டாண்டுன்னு பார்க்குறோம் ஸோ நீ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதப்பா அழறவனால் அல்லவன் கிடையாது அவனால் அதை அது வேறு விஷயம் அத்தனையாக அவன் பேசுவோம் அப்படி அண்ட் கம்மிங் டு ஹியர் மதன் எடுத்த ஸ்டாண்டு லியோவை பற்றி மிக மிக தப்பான ஒரு நேரட்டிவ் தட்ஸ் நாட் ஸ்டாண்ட் தட்ஸ் நேரட்டிவ் ரொம்ப தப்பாக நான் செட் பண்ணிட்டான் மதன் சொல்லலாம் லியோ இஸ் அ டெக்கரிட் தான் அப்படிங்கிறது நமக்கு உன்கிட்ட தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனால் ஒரு டகைடாக இருக்கிறவனுங்கள் தே ஆர் நாட் அக்யூஸ்ட் தேர் ஆர் விக்டிம்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் அதன் அவங்க வந்து மெடிக்கேஷனுக்கு போக வேண்டிய ஆட்கள் நாட் ஜெயிலுக்கு அதாவது அவன் ஜெயிலுக்கு போகிற ஆள் மாதிரி அவன் வந்து கட்டமைச்சிட்டான் ஸோ ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணிவிட்டு லியோ பேசுகிறத வந்து அது அவ்வளோ தடுமாற்றம் இருக்குது அவ்வளோ தடிக்கணத்தமாக இருக்கிறான் அப்படின்னா அவன் ஹி ஷுட் பி மெடிக்கலாக மெடிக்கலாக ட்ரீட் பண்ணுறோம் ஹிஸ் பி ஹாஸ்பிட்டலைஸ்ட் நீ அந்த விஷயத்தை பார்க்கணும் ஏன்னால் இது வந்து ட்ரக் பெட்லராக இருந்தால் தான் தப்பு அவன் ட்ரக்கை யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தான்னா ஹீஸ் அண்ட் விக்டிம்ன்ற ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அண்ட் செகண்ட் விஷயம் அந்த ஐபிசியில் ஒரு பொண்ணு மேட்ரு இருந்துச்சு அவன் வந்து ஹராஸ்மெண்ட் கொடுத்துருந்தான்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருந்தான் இதை நாம் இன்னும் தெரிய தகவல் கிடைக்கல மக்களே பட் இருந்தால் அவன் சொல்கிறேன் பொண்ணை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்குறான் அப்படின்னா அவன் செக்ஷுவலி ஒரு மாதிரி பர்சனா அப்படிங்கிறத விசாரிக்கும் பொழுது அப்படி இல்லைன்ற தகவல் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு மதன் புரிஞ்சுக்கணும் சப்போஸ் லியோ ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணு லவ் பண்ணி அப்புறம் பிடிக்கல அந்த பொண்ணு விலகி போய் அப்போ போய் இந்த பையன் லியோ போயிட்டு திரும்ப திரும்ப அந்த பொண்ணிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி அப்புறம் இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லி அது மூலிமா சண்டை வந்து அப்போ இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூப்பா மதன் அப்படி நடந்திருந்தால் லியோ மேலே தப்பு நம்ம சொல்ல முடியாது ஸோ ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது தனியாக கம்ப்ளீட்டாக வேறு அது வேறு கதை வேறு விதமான சினாரியோ அது அது வந்து இட்ஸ் ஈக்குவல் ரேப் ஹராஸ்மெண்ட் தான் இப்போ இது வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ நீ எல்லாத்தையும் கூட குழப்பிட்டு பேசக்கூடாது பேசக்கூடாது மாதிரி ஸோ லியோ வந்து ஹீ ஷுட் பி மெடிக்கலி ட்ரீட்டட் ஹீஸ் அ பேஷண்ட் அண்ட் அந்த இஷ்யூ ஒன்று சொல்லியிருந்தான் மதன்னு அது வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருந்தால் அதுவுமே தவறு இல்லை இட் இஸ் நாட் டிப்பிக்கலி ராங் எத்திக்கல் வே அண்ட் லீகல் வே ஸோ அதையும் பார்க்குறோம் அண்ட் கம்மிங் டு த சவுக் சங்கர்ஸ் மேட்டர் மக்களே இப்போ சவுக்கு சங்கர் மேட்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய தகவல்கள் ட்ரிங்க்ஸ் அடித் எடுத்துட்டா சவுக்கு என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவான்றது நமக்கு நிறைய விஷயம் இருக்கிறது அதில் முக்கியமாக ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் ஒரு மிக முக்கியமான நியூஸ் பேப்பரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ரு ஸோ சவுக்கை வந்து ஏன் ஆரம்பத்தில் அதாவது நான் சொல்ற ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அந்த சமயத்தில் வந்து சவுக்கை பிடிக்காமல் நிறைய பேர் போச்சு நிறைய பேர் பிடிக்காமல் போச்சு நிறைய பேர் தேடினாங்க அடிக்க தேனாங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் வந்து நபர் நபருடைய பெயர் மட்டும் வேண்டாம் மக்களே அவர் வந்து நியூஸ் பேப்பரில் வேலை பார்க்குற ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டர் அவர் வந்து மச்சானி வாடா என்னடா அவனுக்கு ஆனால் பெரிய பிரச்சனை அவனுக்கு நீ வா நீ ட்ரிங்க்ஸை நீ விட்ற அதுக்கு நான் நான் கேரண்டி பண்ணுறேன் வாடான்னு சொல்லிட்டு நீ உன் வீட்டுக்கு போனால் உன்னை தேயிட்ருப்பா வான்னு சொல்லிட்டு இந்த நபர் விட்டு கூப்பிட்டு சௌக்சங்கர் சவுசங்கர் என் வீட்டில் இரு என் வீட்டில் அவன் தங்கச்சிருக்கா அவன் தங்கச்சின்னா இவங்க அந்த கூட்டு போன நபரோட ஒய்ஃப் சொல்கிறான் என் என் ஒய்ஃப் இருக்கா நீ என் வீட்டிலையே இரு வெளியே வராத நான் வந்து அவங்கட்டு சொல்லிட்டு போகிறேன் நீ ஒரு வேளை இங்கேயே சாப்பிடு இங்கேயே தூங்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் உன்னை திருத்துற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போன ஒரு நபர் இருக்கார் நபர் பெயர் வேண்டாம் கொஞ்ச நாள் போகுது அந்த நபரு சவுக்கு சங்கரை அடித்து வெளியே துரத்துறா ஏன்னு பார்த்தா என்ன நான் ஒன்று நல்லதுக்குன்னு நான் என் வீட்டுக்குள்ளே விட்டால் நீ ஏன் ஒய்ஃபையை கரெக்ட் பண்ணி மேட்ரு பண்ணுறியாடா அப்படின்னு அடித்து வளர்த்துறான் ஸோ இது நடந்தது இப்போ இது வந்து இன்டெப்டாக கொஞ்சம் பாருங்கள் அது இங்கேயுமே இருக்குது ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது கம்பென ரேப்குள்ளே வந்துடும் அது இங்கே நடக்கலை அதாவது அந்த நபருடைய மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 அந்த மனைவியோட அந்த 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 பெண்ணை இவன் சவுக்கு வழிக்கு வர வைக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு குற்றச்சாட்டு எதுக்கு வர வைக்கிறான் சவுக்கு அப்படின்னு கேட்டால் ரிலேஷன்ஷிப்புக்கா அப்போ தட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லாம் அன்னத்திக்கல் ஏன்னா அந்த லேடி வந்து அவன் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு நோ எதுக்கு அப்படின்னால் ஃபார் செக்ஷுவல் ப்ரெஷர் அப்போ இந்த பெண்ணும் சே இவர் கேட்டார் மாட்டேன்னு சொன்னால் பேசாமல் போயிடுவாரே சரி ஓகே இணங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இணங்கிற அளவுக்கு இங்கே வந்து அந்த ஒரு மயக்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஸோ துரத்தி விட்டுறாங்க ஃப்ரம் தேர் ஆன் அந்த பர்சன் பிகம்ஸ் தி பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் சவுக் சங்கர் ஸோ அதே மாதிரி இன்னொரு நபர் பிஜேபியை சார்ந்த ஒரு நபர் அவங்க குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை இதே மாதிரி சேம் இஷ்யூ அடிச்சு வரத்தி ஸோ இன்னொரு விஷயம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜு ஒரு ஜட்ஜு ஒரு ஜட்ஜு வீட்டில் எப்படி வந்து பேச்சுவார்த்தை எப்படி பழக்கம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து வேண்டாம் மக்களே ஜட்ஜு ஊரில் இல்லை ஆ ஊரில் இல்லைன்னா கூட அவங்க அந்த வீட்டு ஜட்ஜுடைய வீட்டம்மா ஜட்ஜுடைய ஒய்ஃப் இருக்கிறப்போ தனியாக இருக்கிறப்போ கூட நேராக இங்கேருந்து கிச்சன் வரைக்கும் போய் உரிமையாக பேசுகிற அளவுக்கு பழக்கம் ஏற்பட்டது ஸோ அந்த பழக்கம் வேறு மாதிரி அந்த வேறு பெட் லெவலில் கொண்டு போச்சான்னு நமக்கு தெரியாது மக்களே இந்தளவுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு ஒரு பாயிண்டில் வந்து இது ஒரு தப்பான விஷயம் இது இந்தளவுக்கு போகக்கூடாதுன்னு போக விடாமல் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கூட மாற்றி கூட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சப்போஸ் அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க வெளியே டோர் லாக் பண்ணிவிட்டு யாராவது கத்தியிருந்தாங்கன்னா கூட ஜட்ஜு கண்டிப்பாக சவுசங்கரை வந்து எல்லாத்தையும் செத்து மாட்டு முட்டிருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் இதுவும் நடந்தது ஸோ அந்த பெண்களை ஈஸியாக பேசி அவங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கான திறமை சௌக்ஷங்கடை இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவன் கூட பழகுன நபர்களே சொன்ன ஒரு வார்த்தை இது எப்படிங்க அவன் பண்ணுறான் இது அன்னத்திக்கல்னு தெரியாதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அவன் பெரிய தண்ணி வண்டி அவன் தண்ணி அழிச்சிட்டான்னா ஹீஸ் மைண்ட் வில் ஆக்ட் இன் அ வெரி குரூஷியல் மேனர் பயங்கர அன்னத்திக்கலாக இருப்பான் இது ஒரு பாயிண்ட் என்ன அந்த போதை ஏறி 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 ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவன் மூளைக்கு தப்பு ரேட்டு தெரியாத அளவுக்கு அவன் மூளை நான் பண்ணுறதானா சரி அப்படிங்கிற அளவுக்கு சவுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறான் ரைட் இப்போ இதுதான் சவுக் சங்கருடைய நிலைமை மக்களே இப்போது இந்த ஸ்டிங்கின் மூலியமாக இப்போ இந்த ஸ்டிங்குன்னு சொல்கிறா எப்படி சொல்கிறேன்னு தெரியல பட் வடவாய்ட் மார்பு இதன் மூலியமாக என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ ரிலீஸ் பண்ண போகிற இந்த ஆடியோ அந்த இந்த ஒரு ஃபுட்டேஜஸ்லாம் இப்போ பார்க்குறப்போ இன்னும் பார்க்கல பார்க்கணும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அந்த ஃபுல் ஃபுட்டேஜை பார்க்குறப்போ அந்த ஃபுட்டேஜஸில் எதாவது ட்ரக் பெட்லிங் இஷ்யூஸ் இருக்குதா அதாவது சவுக்கு சங்கர் யாருக்காவது ட்ரக்ஸை விற்றுருக்குறானா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆடியோஸ் இருந்ததுனால் ஏன்னா அதை மொத்தமாக பார்க்குறப்போ அங்கங்கே போகிறப்போ ஷூட் பண்ண வீடியோஸ் இருக்கிறதா மதன்னு சொல்லிட்டுருக்காப்புல அப்படி இருந்தது அதில் வந்து முக்கியமாக இந்த ட்ரக் பெட்லிங்காக மாதிரியான ஒரு வீடியோஸ் இருக்குது அப்படின்னா இந்த தட் பிகம்ஸ் த பிக்கஸ்ட் கிரிமினல் அஃபென்ஸ் அது தனி அப்போ அவன் தப்பானவன் கிரிமினல் அஃபென்ஸில் வந்து உள்ளாக்கப்படுவான் செகண்ட்ரி பேக் இப்போது சவுக்க ஃபஸ்ட் சொன்ன தான் மக்களே சவுக்கு கிஷங்கர் யாரை பற்றி ஓனால் என்ன வேணால் எப்படி வேணால் எந்த அக்சிடென்ட்டுக்கு வேணால் எவ்வளோனா பொய்யாக பேசுவான் ஆனால் அந்த பொய்யை கேட்டுக்கிட்டு மக்கள் இதான் உண்மைன்னு நம்புவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபெய்த் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு அப்புறம் நிச்சயமாக உடையும் அது மிக முக்கியமான தேவை ஏனென்றால் இதில் வந்து பாதிக்கப்படக்கூடிய பல அதிகாரிகள் பல அரசியல் தலைவர்கள் இன்னும் பல அப்பாவி ஜனங்கள் இன்னும் பல கம்பெனிஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சொல்கிற வார்த்தை அவனுக்கு பணம் வேணும் இல்லை எங்கள் மூலியும் வேலை நடக்கணும் ரெண்டுமே நாங்கள் பண்ண மாட்டோம் ஸோ பண்ணலனா அங்கே பற்றி தற்பத்தவா பேசிகிட்டு இருக்கிறது இது வந்து பல நபர்களுக்கு இட் இட் காசஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ அவங்க ஒரு பெனிஃபிட் அவங்க எல்லாருக்குமே ஒரு ரெமடி இருக்கணும் இல்லையா என்ன ரெமடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயத்தை மக்கள் நம்பக்கூடாதுன்றதுதான் முக்கியமான ரெமெடி நீங்கள் உண்மையை பேசினாலும் ஆதரிச்சிருப்பாங்க மக்களை பொய்யாக பேசுகிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை இப்போது சவுக்கு சங்கர் மீதும் அவங்க சுற்றி உள்ள நபர்கள் மீதும் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு இந்த ஒரு சம் இந்த ஒரு மேட்ருக்கு அப்புறம் நிச்சயம் உடையும் இது உடைவது தான் இத்தனை நாளாக சவுக்கு சங்கர் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஒரு நேஸ்டி சீப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய அடியாக இருக்கும் ஃபுல் ஸ்டாப்பாக இருக்குமானால் நமக்கு தெரியல ஆனால் ஒரு கமாவது உழுவோம் ஒரு சின்ன சரிவு ஏற்படும் தேர் மட் தேர் ஷுட் பி அ டிக்ளைன் அண்ட் தேர் மஸ்ட் பி அ டிக்ளைன் அண்ட் டிக்ளைன் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது மாற்றுக்கெடுத்து இல்லை மக்கள் ஸோ இதுதான் சவுக்கு சங்கர் பற்றின கம்ப்ளீட் விஷயம் த டிஸ்ட்ரக்ஷன் ஆன் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட் ஆன் சவுக்கு மீடியா அப்படிங்கிறது ஆரம்பித்து விட்டது இப்போ இன்னும் அது உள்ளே என்னென்ன மாதிரி வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது வெளிவர 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 தான் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது டிக்ளைனாக மாறும் டிக்ளைன் அப்படிங்கிறது டோட்டலாக டவுன்ஃபாலாக மாறுதா டெக்கேன் அளவுக்கு போய்ட்டு சும்மா நார்மலாக போகுதா அப்படிங்கிறதுலாம் அடுத்து வெளியேறக்கூடிய விஷயத்தை பொறுத்தான் இருக்கும் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்